Hi friends, welcome to CIS Homecraft channel. In this video, we will see a paper craft. This is a colorful paper. That is why we will see a color paper. Okay, first base வந்து நான் அந்த மாதிரி ஒரு லைட் ப்ளூ கலர் கலர் பேப்பர் எடுத்து அதை இந்த மாதிரி கிள மாதிரி வரையிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வரையிக்கலாம். அதே மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த கலர் பேப்பர் ஸ்ட்ராங்கா இருந்ததால இத எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம फ्लावर्स வந்து செய்ய போறோம். உங்களுக்கு என்ன கலர்ல फ्लावर பிடிச்சிருக்கோ நீங்க செய்யலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து வயலட் அண்ட் பிங்க் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு அது பிடிக்கல. அதனால நான் வந்து பிங்க் அண்ட் yellowல பண்ணிருக்கேன். இந்த फ्लावर எப்படி செய்யறது அப்படிங்கற வீடியோ வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். மறக்காம போய் செக் பண்ணிட்டு அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி பண்ணிட்டு பிங்க் கலருக்கு மேல yellow கலர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் 3 फ्लावर्सக்கு மட்டும் எதுமே பண்ணாம வச்சிருக்கேன். இதுக்கு நடுல வேணா நம்ம தெர்மோகோல் பால்ஸ் ஒட்டிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா வந்து லீஃப் தான் வந்து பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி லைட் green கலர் பேப்பர்ல லீஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டர்ஃப்ளை பண்ண போறோம். பட்டர்ஃப்ளைஸ்க்கு வந்து நான் red அதுக்கப்புறம் violet கலர் இது வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் ஒண்ணே ஒன்னு மட்டும் எப்படி பட்டர்ஃப்ளை செய்யறது நான் செஞ்சு காட்டிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேப்பரை பாதியா லைட்டா ஓரத்துல ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்க பட்டர்ஃப்ளை வந்து அதுல வரையஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பட்டர்ஃப்ளைஸ் வரையலாம். நான் வந்து எப்பயும் போல சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் வரையறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம வரையலாம். வரையிட்டு நம்ம என்ன பண்ணனும் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு நம்ம ஓபன் பண்ணனும் உங்களுக்கு ரெண்டு சைடு பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி வந்து நமக்கு கிடைச்சிரும். இதே மாதிரி வயலட்ல ஒரு 4 பீசஸும் レッドல ஒரு 4 பீசஸும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே, செஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறேனா レッド கொஞ்சம் சின்னதா கட் பண்ணிட்டு வயலட்க்கு மேல அதை வந்து வெச்சு ஒட்ட போறோம். சோ அதுக்கு இந்த மாதிரி ஃபெவிகால வந்து வயலட் பட்டர்ஃப்ளைவோட நடுவுல மட்டும் அப்ளை பண்ணிட்டு இப்படி ஒட்டுங்க. அது பாக்கத்துக்கு லைட்டா 3D ஆவும் தெரியும். இந்த மாதிரி எல்லா பண்ணி வச்சிருக்கிற மிச்ச மூணு பீசஸ்க்குமே வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சலாம். நமக்கு பிடிச்ச இடத்துல நம்ம எல்லாத்தையுமே வந்து அசெம்பிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃப்ளவரை வந்து இந்த மாதிரி எல்லா கார்னர்ஸ்லயும் ஒட்டிக்கிறேன். அதாவது எந்தெந்த இடத்துல வந்து காம்பு எண்டு அங்கதோ அங்கெல்லாம் ஒட்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த இதுக்கு அந்த காம்புக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த கிளைக்கு பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டார்க் க்ரீன் ப்ரௌன் அந்த மாதிரி கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து லீஃப் வந்து எப்படி ஒட்டுறேன்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு இருக்கிற மாதிரி கிளைக்கு கீழே வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். உங்களுக்கு லீஃப் வந்து எங்கே ஒட்டினா நல்லாயிருக்குமோ ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி டார்க் க்ரீன் கலர் பேப்பர் இருந்தால் நீங்கள் அதில் லீஃப் செஞ்சு ஒட்டுங்க. என்கிட்ட டார்க் க்ரீன் கலர் இல்லை, அதனால தான் வந்து நான் லைட் க்ரீன் கலரில் செஞ்சு ஒட்டியிருக்கேன். ஆனால் இதுவும் வந்து நல்லா தான் இருந்தது. இந்த மாதிரி லீஃபை வந்து அங்கங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ரெண்டு ரெண்டாக இருக்கிற மாதிரி தான் ஒட்டினேன். ஓகே, இந்த மாதிரி ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டர்ஃப்ளைஸ் ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஏன்னா ஒன்று அழகாக இருக்கா இல்லையான்ட்டு நம்ம தெரியணும்ல. அதனால் அடுத்து வந்து பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை வந்து ஒன்று பூக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து நான் ஒட்டியிருக்கேன். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு பூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன். அதே மாதிரி தான் பட்டர்ஃப்ளை ஒட்டுறப்பவும் அந்த நடுவில் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் ஒட்டுங்க. நான் ரெண்டு பட்டர்ஃப்ளை மட்டும் தான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் ரெண்டு மட்டும் செஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிட்டர் டேப் இருந்தது, அதை வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு மாதிரி ஹார்ட் டீன் போட்ட மாதிரி ஒரு கிளிட்டர் டேப் இருந்தது, அதை ஒட்டிக்கிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும் இப்படி ஒட்டிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கிளிட்டர் டேப் எடுத்துக்கிட்டு அந்த ஒட்டணும்ல அதுக்கு சைடில் வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டி எடுத்துக்கிட்டோன்னா அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் வந்து ஈஸியாக சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு. இதுக்கு உங்களுக்கு கலர் பேப்பர் மட்டும் தான் தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.